ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் ஜிவி சேனல் நம்ம இப்போ பார்க்க போகிறது சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டு தமிழ் புக்கில் இருக்கிற முத மூன்றாம் பருவத்தில் இருக்கிற துணைப்பாட பகுதி தான் நம்ம பார்க்க போகிறோம் நாடும் நகரமும் இது இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கு என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் வரும்னு இந்த டாப்பிக்கில் பார்க்கலாம் நாடு நாடு என்னும் சொல் ஆதியில் மக்கள் வாழும் நிலத்தை குறிப்பதற்கு வழங்கப்பட்டது அந்த முறையில் தமிழர் வாழ்ந்த நாடு தமிழ்நாடு என்ன பெயர் பெற்றதுன்னு சொல்கிறாங்க அதாவது தமிழர் வாழ்ந்த நாடு வந்து தமிழ்நாடுன்னு சொல்லி பெயர் பெற்றதுன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மூவேந்தர்களுடைய ஆட்சிக்குட்பட்ட தமிழ்நாட்டு பகுதியை வந்து அவங்கவுங்க பேராலேயே வந்து சேரநாடு சோழ நாடு பாண்டிய நாடு சொல்லி அழித்தாங்கன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இப்பெயர்கள் மிக தொன்மை வாய்ந்த தமிழ் இலக்கியங்களில் காணப்படுகின்றன இந்த பெயர்கள்லாம் வந்து தொன்மை வாய்ந்த தமிழ் இலக்கியங்களில் காணப்படும்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நாளடைவில் இந்த மூன்று நாடுகளுடைய உட்புரிவுகள் வந்து நாடு என அழைக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க அதாவது நாளடைவில் முன் நாடுகளின் உட்புரிவுகளும் நாடு என அழைக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க எக்ஸாம்பிளுக்கு என்னென்ன சொல்கிறாங்கன்னா கொங்கு நாடு தொண்டை நாடு முதலியன இதற்கு சான்றாங்கன்னு சொல்கிறாங்க இந்த ஃபஸ்ட் பேரால இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க அது மூன்று மன்னர்கள் ஆட்சி புரிந்த நாடுகள் வந்து சேரநாடு சோழநாடு பாண்டிய நாடு சொன்னாங்க அதுக்குள்ளே இருக்கிற நாடு வந்து அதுக்குள்ளேயும் வந்து உட்பிரிவுகளில் இருக்க முன்னாடுகளில் இருக்க உட்பிரிவுகளையும் வந்து நாடுன்னு சொல்லி அழைக்கிறான்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தோன்னா சிறுபான்மைய சிறுபான்மையாக சில தனி ஊர்களும் நாடென்று பெயர் பெற்று வழங்குதல் உண்டு அதாவது சின்ன சின்ன ஊர்களும் வந்து நாடு சொல்லி பெயர் பெற்று வழங்குதல் உண்டு அதில் வந்து முன்னாளில் வந்து முறப்பு நாடு என்பது பாண்டி மண்டலத்தை சேர்ந்த நாடுகளில் ஒன்றுன்னு சொல்கிறாங்க அதாவது முறப்பு நாடு வந்து பாண்டி மண்டலத்தை சேர்ந்த நாடுகளில் ஒன்றுன்னு சொல்கிறாங்க இப்பொழுது அப்பேயர் பொருணரை பொருணையா ஆற்றின் கரையில் உள்ள ஒரு சுற்றூரின் பெயராக நிலவுகிறது இப்போ அந்த முரப்பு நாடுன்ற பேர் வந்து எந்த இடத்துக்குரிய சிற்றூராக நிலவுகிறதுனா புரையநரையா பொறனை ஆற்றோடைய கரையில் உள்ள ஒரு சிற்றூர் பெயராக நிலவுகிறதுன்னு சொல்கிறாங்க அது மாதிரி ஒரு ஒரு ஊருக்கும் சொல்லியிருக்காங்க அதோடைய அந் அங்கே இருக்கிற ஆற்றுக்கு எதிரே வந்து ஒரு மறுக்கரையில் உள்ள மற்றொரு சிற்றூர் வந்து வல்ல நாடு சொல்லிக்கூட அழைக்கிறாங்க அதாவது சிற்றூர் நாடு வந்து வல்லநாடு வந்து ஒரு சிற்றூர்னு சொல்கிறாங்க எதுக்குரியதுன்னா இந்த மறுக்கரையின் ஆற்றின் எதிரே இருக்கிற ஊர் வந்து நாடுன்னு சொல்கிறாங்க இது மாதிரி நாட்டை வந்து ஒரு ஒரு சொல் மூலியமாக இங்கே குறிப்பிடுறாங்க நாடுன்னு மாதிரி குறிப்பிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மாய வரத்துக்கு அனிதாக உள் அனிதாக உள்ள ஓரொரு கொறநாடு என்ன வழங்கப்படுகிறது கூரை நாடு என்பதே கொறநாடு என்ன மறுவிட்டு அதாவது இது இம்பார்ட்டன்ட்டு நாடு வந்து ஃபஸ்ட்டு என்னவாக இருந்துச்சுன்னா கூரை நாடுன்னு இருந்துச்சு அந்த கூரை நாடுன்றது தான் நாடுன்னு சொல்லி மருவிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பட்டுக்கோட்டை வட்டத்தில் காணாடும் மதுராந்தக வட்டத்தில் தேனாடும் உள்ளன அதாவது பட்டுக்கோட்டை வட்டத்தில் வந்து காணாடும் மதுராந்தக வட்டத்தில் வந்து தொன்னாடும் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நாடு என்னும் சொல்லின் பொருள் வழக்காட்டில் நலிவுற்ற இவ் ஊர் பெயர் பெயர்கள் உணர்த்துகின்றன அதாவது அதுக்கப்புறம் வந்து இது நலிவுற்ற மாதிரி இந்த ஊர் பெயர்கள் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பாருங்க நகரம் இந்த நகரம் வந்து ஏதாவது சொல்கிறாங்கன்னு பாருங்கள் சிறந்த ஊர்கள் நகரம் என்னும் பெயரால் வழங்கும் நாட்டின் தலைமை சான்ற நகரம் தலைநகரம் எனப்படும் முன்னாளில் ஊர் என்றும் பட்டி என்றும் வழங்கிய சில இடங்கள் பிற்காலத்தில் சிறப்புற்று நகரங்கள் ஆயிட்டன ஆயின அதாவது ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க ஊர் முன்னாடியே வந்து ஊரும் பட்டியும் என்ற வழங்கிய சில இடங்கள் வந்து பின்னாடி வந்து நகரங்கள்னு சொல்லி ஆறுனது மாதிரி சொல்கிறாங்க இந்த இடத்துல ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் ஆழ்வார்களில் சிறந்த நம்மாழ்வார் பிறந்த இடம் குருகூர் அதாவது ஆழ்வார்களிலே சிறந்தவர் வந்து நம்மாழ்வார் சொல்லுவாங்க அந்த நம்மாழ்வார் எந்த இடத்துல பிறந்திருக்காருன்னா குருகூருன்ற ஒரு ஊரில் பிறந்திருப்பார் என்னும் பழம்பெயரை துறந்து அந்த பெயரை வந்து துறந்து ஆழ்வார் திருநகரகி திருநகரியாக திகழ்கின்றது ஆழ்வார் திருநகரியாக எது திகழ்துன்னா குருகூர் என்ற ஊர் வந்து திகழ்துன்னு சொல்கிறாங்க பாடி நாட்டில் உள்ள விருதுப்பட்டி வானியத்தால் மேம்பட்டி இன்று விருதுநகராக விளங்குகிறது அதாவது பாடி நாட்டில் இருக்கிற விருதுப்பட்டி வாணிகத்தால் வந்து விருதுப்பட்டி விருதுப்பட்டி பாண்டி நாட்டில் இருக்க விருதுப்பட்டி வந்து வாணிக அங்கே வியாபாரம் செஞ்சதால் அது வந்து விருதுநகராக விளங்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ ஒரு ஒரு ஊரும் ஒரு ஒரு மாதிரி மருவி வந்துட்டு அதுதான் இங்கே சொல்கிறாங்க இக்காலத்தில் தோன்றும் புத்தூர்களில் புத்தூர்களும் நகரம் என்று பெயரையே பெரிதும் நாடுவனாக தெரிகின்றன அதுக்கப்புறம் பாருங்கள் சென்னையின் பகுதியான தியாகராய நகரும் காந்தி நகரும் சிதம்பரத்திற்கு அண்மையில் அமைந்திருக்கும் அண்ணாமலை நகரும் தஞ்சையில் தோன்றியுள்ள கணபதி நகரும் இதுக்கு சான்றுகள் ஆகும் நம்ம சென்னையில் இருக்கிற என்னென்ன நகர் சொல்கிறாங்கன்னா தியாகராய நகர் அதாவது டி நகர் சொல்கிறாங்க பாருங்கள் அது காந்தி நகர் அதுக்கப்புறம் சிதம்பரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற அண்ணாமலை நகர் தஞ்சைக்கு தஞ்சையில் தோன்றியுள்ள கணபதி நகரெல்லாம் இதுக்கு சான்றிதழ் ஆகும் சான்றுகள் ஆகும்ன்ற சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பாருங்க சென்னை சென்னையில் வந்து என்னென்ன விஷயம் சொல்றாங்க பாருங்க இக்காலத்தில் தமிழ்நாட்டின் தலை சேர்ந்து விளங்கும் நகரம் சென்னை மாநகரம் முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னே சென்னை ஒரு பட்டினமாக காணப்படவில்லை அதாவது இப்போ வந்து என்ன சொல்லுவாங்க சென்னை பட்டினம்னு சொல்லுவாங்க ஏன்னா அது ஒரு பட்டினம் தானே அது ஒரு பட்டினம் அது ஃபஸ்ட் வந்து பட்டினமாக தெரியாது ஃபஸ்ட்டு வந்து எப்படி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து கடல் துறைமுகமும் இல்லை கோட்டையும் இல்லை பெரும்பாலும் மேடு பள்ளமாக கிடந்த இடம் தான் அந்த சென்னை ஃபஸ்ட்டு வந்து சென்னை எப்படி இருந்துச்சுன்னா மேடும் படும் மேடும் பள்ளமாக ஒரு மாதிரி கரடுமுருடான ஒரு இடமாக தான் இருந்துச்சு சென்னை இப்போ தான் வந்து அது பட்டினமாக தென்படுது அதாவது சென்னை மாநகரமாக தென்படுது அதுதான் பட்டினம்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பாருங்கள் சென்னையின் பகுதிகளாக இன்று விளங்கும் மயிலாபுரம் திருவல்லிக்கேனியும் கடற்கரை சிற்றுகளாக அந்நாளில் காட்சித்தன அதாவது சிற்று என்னென்ன ஊர் நம்மளுடைய சென்னையில் இருக்க ஊர்ல மயிலாப்பூர் திருவல்லிக்கேணி அதுக்கு இது எல்லாமே வந்து கடற்கரையில கடற்கரை சுற்றுகளாக அந்நாளில் வந்து காட்சித்தான் இதெல்லாம் இருந்திருக்குன்றது தெரியுது அதுக்கப்புறம் பாருங்க மயிலாப்பூரில் உள்ள கபாலி சுரும் என்னும் சிவாலயம் மிக பழமையும் வாய்ந்தது சொல்றாங்க இருக்கிறது இது கேட்கலாம் மயிலாப்பூரில் மிகவும் பழமையான சிவாலயம் எதுன்னா கபாலீஸ்வரம் சிவாலயம்ன்றது இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் பாருங்க திருஞான சபோதர் அதை பாடியில்லாரு சொல்கிறாங்க யார் இதை பாடியிருக்காங்கன்னா அந்த கபாலீஸ்வரில் சிவாலயம் பற்றி யார் பாடியிருக்காங்கன்னா திருஞான சகோதரர் அதை பாடியிருக்கிறாரு சொல்கிறாங்க திருமலைக்கு அருகே உள்ள திருவல்லிக்கேணி முதல் ஆழ்வார்களால் பாடப்பெற்றது அதாவது திருமயிலுக்கு வந்து அருகே இருக்குது திருவல்லிக்கேணி அது வந்து யாரால் பாடப்பெற்றதுனால் முதல் ஆழ்வார்களால் பாடப்பெற்றதுன்னு சொல்கிறாங்க அவ்வூரின் பெயர் அல்லிக்கேணி என்பதாகும் ஃபஸ்ட்டு வந்து திருவள்ளிக்கேணி வந்து எப்படி இருந்துச்சுன்னா அல்லிக்கேனின்னு சொல்கிறாங்க அந்த அல்லிக்கேணின்றது என்னென்னா அல்லிக்குளம் அந்த இடத்துல வந்து அல்லி மலர்கள் அ அதிகமாக இருந்ததால் அந்த அந்த கேணி ஃபுல்லாக இருந்ததால் அது வந்து அந்த மாதிரி பெயர் படுறதுன்னு சொல்கிறாங்க அள்ளி மலர்கள் அழகுரம் மலர்ந்து கண்ணினை கவர்ந்த கேணின் அருகே எழுந்த ஊர் அல்லிக்கேணி என பெயர் கேணின்னா எல்லாருக்கும் தெரியும் அது வந்து ஒரு குளம்ன்றது தெரியும் ஸோ அந்த மாதிரி பேர்ன்றது தான் இந்த திருவள்ளிக்கேணி அது மாதிரி அள்ளிக்கேணி என்பது தான் அள்ளிக்குளம் சொல்கிறாங்க அதை மருவி தான் திருவள்ளிக்கேணி ஆயிருக்கு அதுக்கப்புறம் பாருங்கள் அதுதான் இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க அங்கே பெருமாள் கோவில் கொண்டமையால் திரு என்று அடிமொழி திரு பெற்று திருவள்ளிக்கேணி ஆச்சு ஸோ அல்லிக்கேணின்ற வள்ளி ஆயிருக்கு இந்த இடத்துல வந்து திருன்ற ஒரு ஸ்பெஷல் எதுக்காக சொல்கிறாங்கன்னா அங்கே வந்து பெருமாள் கோவில் அதிகமாக இருக்கிறதால கோவில் கொண்டமையால் வந்து இது வந்து திருவள்ளிக்கேணின்னு ஆயிடுத்துன்னு சொல்கிறாங்க பேர் காரணம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பாருங்கள் திருவண்ணிக்கல்லி திருவல்லிக்கேணிக்கு வடக்கே மேடம்பல்லும் ஆக இல்லை பல இடங்கள் இருந்தன அவற்றுள் ஒன்று மேடு சொல்கிறாங்க திருவள்ளிக்கேணி பக்கத்தில் வந்து நிறைய இடம் வந்திருக்கு மேடும் பள்ளமாக அதில் வந்து ஒன்று வடக்கே நரி மேடுன்னு சொல்கிறாங்க இன்று மண்ணடி என்னை வழங்கும் இடம் மேட்டின் அருகே அருகில் பெரும் பள்ளமாக அந்நாளில் காணப்படுது இப்போ வந்து மண்ணடின்ற மாதிரி இருக்குது பாருங்கள் அது வந்து எப்படி இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்டெல்லாம் அது வந்து பெரும் பள்ளமான இடம்னு சொல்கிறாங்க மேட்டின் அருகே அருகில் பெரும் பள்ளமாக அந்நாளில் காணப்படுதுன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பிறகு இது இம்பார்ட்டண்ட்டு புறம் என்னும் சொல் சிறந்த ஊர்களை குறிப்பதாகும் அதாவது புறம் என்னும் சொல் வந்து எதை குறிக்கும்னா சிறந்த ஊர்களை குறிப்பதாகும் ஆதியில் காஞ்சி என பெயர் பெற்ற ஊர் பின்னர் புறம் என்பது காஞ்சி சேர்ந்து காஞ்சிபுரம் ஆயிற்று அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு காஞ்சி என்னை பெயர் பெற்ற ஊர் வந்து பின்னாடி வந்து புறம் என்பது சேர்ந்து காஞ்சிபுரம் ஆயிட்டு அதாவது ஊ புறம்ன்றது ஊருன்றது இங்கே குறியுது அதுக்கப்புறம் எக்ஸாம்பிளுக்கு என்னென்ன கொண்டுருக்காங்க பல்லாவரம் கங்கை கொண்ட சோழபுரம் தர்மபுரம் முதலில் மேலும் சில எடுத்துக்காட்டுகள் ஆகும் காஞ்சிபுரம் புறம்ன்றது இதில் என்னென்னா ஊரை குறிக்கும் அதுக்கப்புறம் பாருங்கள் பட்டினம் பட்டினம்னா என்னென்னு பாருங்கள் கடற்கரையில் உருவாகும் நகரங்கள் பட்டினம் என்ன பேர் பெரும் பெரும் பெயர் பெரும் சொல்கிறாங்க கடற்கரையில் உருவாகும் நகரங்கள் வந்து அதாவது கடற்கரை பக்கத்தில் இருக்கிற உருவாகும் நகரங்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா பட்டினம் சொல்லி அழைப்பாங்கன்னு சொல்கிறாங்க எக்ஸாம்பிள் என்னென்ன பட்டினம் சொல்கிறாங்க பாருங்கள் காயல்பட்டினம் குலசேகரப்பட்டினம் நாகப்பட்டினம் காவிரி பொங்கினம் சதுரங்கப்பட்டினம் இதெல்லாம் வந்து பட்டினம் பெயர்க்கு பண்ற நகரங்கள் சொல்கிறாங்க அதாவது கடற்கரையில் உருவாகும் நகரங்கள் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பாருங்கள் பாக்கம் கடற்கரை சிற்றூர்கள் பாக்கம் என்ன பெயர் பெறும் கடற்கரை சிற்றூர் வந்து பாக்கம் என்ன பெயர் பெறும்னு சொல்கிறாங்க பட்டினம்பாக்கம் கோடம்பாக்கம் மீனம்பாக்கம் நுங்கம்பாக்கம் சேப்பாக்கம் இப்படி பாக்கம் என்ன பெயர் பெற்ற ஊர்களை குறிப்பிடலாம் கடற்கரையில் இருக்கிற சிற்றூர்கள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பாக்கம் சொல்லுவாங்க கடற்கரையில் உருவாகும் நகரங்களை என்ன சொல்வாங்கன்னா பட்டினம்னு சொல்லுவாங்க உள்ள டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க புலம் என்னும் சொல் நிலத்தை குறிக்கும் புலம் அதாவது புலம் இங்கே வந்து நிலத்தை சொல் நிலத்தை குறிக்கும்னு சொல்லுவாங்க இந்த புறம்ன்றது எதை குறிக்கும்னா ஊர்களை குறிக்கும் ரெண்டுத்துக்குள்ளே டிஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் பாருங்கள் எடுத்துக்காட்டாக மாம்புலம் தாமரை புலம் குறவை புலம் முதலியவற்றை குறிப்பிடலாம் இங்கே வந்து புலம் வந்து எதை சொல்லுதுன்னா நிலத்தை சொல்லுது நிலத்தை குறிக்கும் குப்பம் நேர்தல் நிலத்தில் அமைந்த வாழ்விடங்கள் வந்து குப்பம் என்னும் பெயரால் வழங்கப்படும் நேதல்னாலே என்ன தெரிஞ்சுக்கணும் கடலும் கடலும் சார்ந்த இடமும்ன்ற மாதிரி தெரிஞ்சுக்கணும் நெய்தல் நிலத்தில் கா அமைந்த வாழ்விடங்கள் வந்து குப்பம் என என்னும் பெயரால் வழங்கப்படும் காட்டுக்குப்பம் நொச்சி குப்பம் மஞ்ச குப்பம் மதுராத குப்பம் ஆகிய முதலியவற்றை குறிப்பிடலாம்னு சொல்கிறாங்க இதுதான் இந்த இந்த பாடத்தில் கொடுத்துருக்க டாபிக்ஸு ஸோ இந்த இந்த பேரா இம்பார்ட்டண்ட்டு புறம்னா ஊர்களை குறிப்பதாகும் பட்டினம்னால் கடற்கரையில் உருவாகும் நகரங்கள் வந்து பட்டினம் சொல்கிறாங்க கடற்கரை சிற்றூர்கள் வந்து என்ன சொல்வாங்கன்னா பார்க்கும் சொல்லுவாங்க புலம் வந்து நிலத்தை குறிக்கும்னு சொல்லுவாங்க நெய்தல் நிலத்தில் அமைந்த வாழ்விடங்கள்லாம் என்ன சொல்வாங்கன்னா குப்பம்னு சொல்லுவாங்க ஸோ இது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதெல்லாம் தான் இம்பார்ட்டண்ட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாட்சிங் திஸ் வீடியோ